வெல்கம் டு ஹைடெக் சேனல். இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஹாஃபலி எக்ஸாமோடைய ஒரிஜினல் குவஷன் பேப்பர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் தமிழ் இங்கிலீஷ் நிறைய சப்ஜெக்ட்டுக்கு விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த குவஷன் பேப்பர் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க நம்மளுடைய சேனலில் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 70 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுறீங்க, அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் உங்களுக்கு வந்து ஒன் வேர்டு குவஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 15 ஒன் வேர்டு நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும். எல்லாமே சாய்ஸ் கொடுத்து ஆன்சர் எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்னில் தான் பப்ளிக் எக்ஸாமுக்கும் வரும். இப்போ உங்களுக்கு வரக்கூடிய ஹாஃப்லி எக்ஸாமுடைய குவஷன் பேப்பரும் இந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கு செட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் குவஷின், 6 2 மார்க் வந்து நீங்கள் ரைட் பண்ணணும். அதில் வந்து 1 2 மார்க் வந்து உங்களுக்கு கம்பல்சரியாக கேட்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 8 கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க, அதில் 6 கொஷின்ஸ் நீங்கள் ரைட் பண்ணுற மாதிரியான கொடுத்துருப்பாங்க. சாய்ஸ் எப்படியும் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஷின் கேட்பாங்க. ஸோ அதுலேயுமே நீங்கள் 6 கொஷின்ஸ் ரைட் பண்ணணும். 1 கொஷின் வந்து உங்களுக்கு கம்பல்சரி கொஷினாக இருக்கும். கம்பல்சரி கொஷின் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு கணக்கு அதாவது சம் பேட்டர்னில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க் கொஷின், இது வந்து 5 கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஏதர் ஆர் சாய்ஸில் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏ கொஷின் அப்படி இல்லைன்னா பி கொஷின் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டுலேயுமே உங்களுக்கு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு 1 கொஷினுக்கு 2 மார்க்னால் இன்னொரு கொஷினுக்கு 3 மார்க் அந்த மாதிரி தான் உங்களுக்கு கேட்பாங்க. டூ மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க் இதில் இருக்கிற எல்லா கொஷின்ஸுமே தரவாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற கொஷின்ஸை படிங்க, கண்டிப்பாக நீங்கள் ஹை மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. ஏன் இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, கொஷின் பேப்பரை செட் பண்ணும்போது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் பேப்பராக தான் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் கேட்கும் போதும் கூட இந்த கொஷின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் மறக்காமல் இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸையும் படிச்சுருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுமே நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணு. அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.